ஸ்டஃப்கூல்னுடைய ஒரு வயர்லெஸ் சார்ஜர், இது பேர் பார்த்திங்க அப்படின்னா ரெவல். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர். ஸோ G2க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது அதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸ் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே 20 வாட்டுக்கான டைப் சி சார்ஜரும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. 15 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்குது இந்த மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜரில். இது வந்து iPhone 12 அப்புறம் உங்களுக்கு ஏர்பாட்ஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பட் iPhone மட்டும் கிடையாது, மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸும் இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி எனக்கும் இப்போ இருக்குது, மேக்னெட்டிக் மெக்கானிசம் இல்லாத ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் மொபைல் இருந்துச்சுன்னா அதை சார்ஜ் பண்ணுமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏர்பாட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இருந்தாலும் அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோம். பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மொபைல் ஃபோன் தவிர வேறு ஏதாச்சும் வச்சிங்க அப்படின்னா சார்ஜ்லாம் ஸ்டார்ட் ஆகாது. ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. 6 மாதத்துக்கான வாரண்டியோட இந்த ப்ராடக்ட் வருது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2800 ரூபா, 2799. இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இந்த மேக்னெட்டிக் ரெவல் மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர் தவிர வேறு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவலில் எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா விவரங்களும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 20 வாட்டுக்கான சார்ஜர், அவங்க சொன்ன மாதிரி ஒரு PD சப்போர்ட்டை 20 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. யூஸ்வலாக இப்போல்லாம் மொபைல் ஃபோனுக்குள்ளேயே நம்ம சார்ஜர் கொடுக்குறது கிடையாது, இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜரோட உங்களுக்கு சார்ஜர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். மேக்னெட்டிக் சார்ஜருக்கே சார்ஜரா, ஓகே, அதை அடாப்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் இந்த மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர். இந்த ஃபில்ம் ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் இருக்குது, இது ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் G2க்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. பின்புறத்தில் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த பட்டன் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இதில் நீங்கள் வச்சு இதோட சப்போர்ட்டட் டிவைஸை நீங்கள் வச்சோடனே இது சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு USB டைப் சி கேபிளும் அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த அடாப்டர் சார்ஜரோடு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏர்பாட்ஸை வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, ஏர்பாட்ஸ் வச்சோடனே இங்கே லைட் எரியுது. ஸோ இது சார்ஜ் ஆகுது. ஆனால் இது வந்து மேக்னெட்டிக் இல்லை. ஆ, ஓரளவுக்கு ஏர்பாட்ஸ்லேயும் மேக்னெட் இருக்குப்பா, வச்சோடனே ஒர்க் ஆகுது. அதாவது கம்ப்ளீட் மேக்னெட் கிடையாது, பட் ஓரளவுக்கு உங்களால் ஏர்பாட்ஸில் மேக்னெட் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஃபுல்லாக கீழே ஒழுகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான மேக்னெட் ஏர்பாட்ஸில் கிடையாது. சரி, இப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட் இல்லாத ரெகுலரான ஒரு ஃபோனை வச்சோம் அப்படின்னா இது சார்ஜ் பண்ணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சார்ஜ் ஆகுது. 1 Plus 12 வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த எந்த சார்ஜிங்கான சப்போர்ட் அந்த சார்ஜிங் காயில் இருக்கோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா சார்ஜ் ஆகுது. பட் இந்த ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா மேக் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது மேக் சேஃப் சப்போர்ட்டட் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதை உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம இந்த 1 Plus 12 தான், அதில் வந்து இந்த கேஸ் நான் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரிங்கேனுடைய கேஸு. ஆக்சுவலாக இந்த கேஸ் போட்டால் மொபைல் ஃபோன் ரொம்ப மொந்தையாக பெருசாக ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வாங்கின நிலையிலேருந்து இந்த கேஸை நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கேஸ்னே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த வயர்லெஸ் சார்ஜரை வந்து நம்ம போட்ட உடனே சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒட்டிக்கிச்சு, சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐஃபோன் இல்லாத மற்ற ஒரு டிவைஸ், மேக் சேஃப் சப்போர்ட் இல்லாத எந்த ஒரு டிவைஸுக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆண்ட்ராய்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஐஃபோனுடைய iPhone 12க்கு மேலே அந்த மேக் சேஃப் சப்போர்ட்டட் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட இது ஃபாஸ்ட்டாக வரும். 15 வாட் ஸ்பீடில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இது. பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு, பவர் பேங்க்லேருந்து இதை சார்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. சூப்பர், பவர் பேங்க்கில் கூட கனெக்ட் பண்ணால் கூட இது ஒர்க் ஆகுது. ஸோ பவர் பேங்க்கில் ஒரு 20 வாட்டுக்கு மேலே உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கக்கூடிய ஒரு பவர் பேங்காக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 15 வாட் ஸ்பீடில் பவர் பேங்க்கில் இருந்தும் இதை சார்ஜ் பண்ணுது. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் சப்போர்ட்டட் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டஃப்கூலினுடைய ரெவல் மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் வாங்கலாம். இதோடைய வாங்கினதுக்கான விலை பார்த்தீங்க அப்படின்னா 2800 ரூபா. அமேசான் மற்றும் ஸ்டஃப்கூலினுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இரண்டுத்துக்கான லிங்க் நான் போட்டு விடுறேன். எந்த சைட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வாங்கலாம்.
இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். We'll be right back.